ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் மளிகை பொருட்களை நம்ம எந்த மாதிரி வாங்கணும் எந்த மாதிரி வாங்கினா நமக்கு பணம் மிச்சமாகும் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் எப்போவுமே ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளை நம்ம லிஸ்ட்டு போட்டு வாங்கினாக்கா நமக்கு பணம் மிச்சமாகும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மொத்தமாக பொருள் வாங்கும் போது உங்களுக்கு அந்த பொருளோடய ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளை மொத்தமாக வாங்காமல் வார வாரம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இப்ப வாரத்துல வந்து கால் கிலோ சக்கரை வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதே மாதிரி நாலு வாரத்திற்கு நாலு கால் கிலோ சக்கரை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா இப்ப கால் கிலோ சக்கரை ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நாலு வாரத்துக்கு நீங்க நாலு கால் கிலோ சக்கரை வாங்குங்க அப்படின்னாக்கா ஒரு கிலோ சக்கரை உங்களுக்கு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கிடைக்கும் இதுவே நீங்க மொத்தமா ஒரு கிலோ வாங்குனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எண்பது ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த ஒரு பொருள்லே பாத்தீங்கன்னா நமக்கு இருபது ரூபா மிச்சமாகும் அதனால் அதனால தேவையான பொருளை வந்து எப்பவுமே மொத்தமா வாங்கிக்கோங்க ஸோ இந்த மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு விலை அதிகமா இருக்கும் அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் தேவை அதை லிஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நாம ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இருக்கிற பொருளையே திரும்ப வாங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த லிஸ்ட் நமக்கு யூஸ் ஆகும் இன்னைக்கு வீடியோவில் எங்கள் வீட்டில் எந்த மாதிரி லிஸ்ட் போட்ட ஜாமான் வாங்குகிறோம் அதுதான் வந்து ஷேர் பண்ண போகிறோம் நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி மறக்காமல் டச் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி வகைகள் அரிசி வகைகள் வந்து பொன்னி அரிசி பொன்னி அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தஞ்சி கிலோ சிப்பமாகவும் கிடைக்கிது பத்து கிலோவும் இருக்குது உங்களுக்கு பத்து கிலோ போதுனா நீங்கள் பத்து கிலோ வாங்கிக்கலாம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி பச்சரிசி நமக்கு பொங்கல் பணியாரம் இந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் அது ஒரு கிலோ வாங்கினா போதும் பாஸ்மதி அரிசி இல்லைனாக்கா ஜீரக சம்பா அரிசி ஒரு கிலோ இட்லி அரிசி அஞ்சு கிலோ எப்பவுமே அரிசி வாங்கும்போது சிறுதானியங்களும் சேர்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா சிறுதானியங்கள் நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே முக்கியம் அதனால் அரிசி வாங்கும்போது மறக்காம சிறுதானியங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க இந்த மாதம் வரகு அரிசி வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதற்கு அடுத்த மாதம் சாமை அதற்கு அடுத்த மாதம் குதிரைவாளி இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்கோங்க அடுத்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெய் அஞ்சு லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கிக்கலாம் ஆறு லிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு தைக்கிறதுக்காக ஆறு லிட்டர் சமைக்கிறதுக்கு அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் நெய் இரநூறு கிராம் வெண்ணெய் நூறு கிராம் எண்ணெய் வந்து நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மூணு லிட்டர் வாங்கினாலே கரெக்டாக இருக்கும் அடுத்து மாவு வகைகளில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு கேழ்வரகு மாவு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கடையிலேயே வந்து நமக்கு கோதுமை கோதுமை எல்லாம் கிடைக்குது நல்லா ஊருக்கு நமக்கு விலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் அதை வாங்கி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆறு மாதத்துக்கிட்ட வரும் கேழ்வரகு அதே மாதிரி நம்ம வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டு நமக்கு நல்லது அதற்கு அடுத்து அரிசி மாவு கடலை மாவு பஜ்ஜி மாவு நம்ம வந்து ஒரு பக்கெட் கிட்ட வாங்கிக்கலாம் அடுத்து பருப்பு வகைகள் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு ஒரு கிலோ பாசி பருப்பு அரை கிலோ கடலை கடலைப்பருப்பு அரை கிலோ வெள்ள உளுந்து ரெண்டு கிலோ கருப்பு உளுந்து கால் கிலோ கருப்பு உளுந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா இட்லி பொடி உளுந்து கஞ்சி இதெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் ஆகும் புளி ஒரு கிலோ ஒரு கிலோ புளி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மாசத்துக்கு செலவு இருக்காது ஆனா ஒரு கிலோ வாங்கினா உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் ரெண்டு மாசத்துக்கு போல வச்சுக்கலாம் பருப்பு வகைகள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சோ பருப்பு வகைகள் முடிஞ்சிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா தூள் உப்பு ஒரு கிலோ கல் உப்பு ஒரு கிலோ நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு பனை வெள்ளம் நாங்க பாத்தீங்கன்னா டீக்கு வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை இந்த மாசம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அடுத்த மாசம் பனங்கற்கண்டு வாங்கிப்போம்

பொட்டுக்கடலை ஒரு கிலோ கொண்டை கடலை அரை கிலோ நிலக்கடலை அரை கிலோ நம்ம பயிறு பச்சை பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா காடைக்குழம்பு செய்யும் போது சேர்த்து செய்வோம் அதற்கடுத்து சேமியா என்னென்ன சேமியா இருக்குன்னு பார்க்கலாம் சேமியால இப்போ நிறைய வெரைட்டி வந்து நமக்கு கிடைக்குது ராகி சேமியா வெள்ளை சேமியா கோதுமை சேமியா இது நம்ம மூணு மூணு பாக்கெட் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு மாசத்துக்கு கரெக்டா இருக்கும் அதே மாதிரி ரவை சம்பா ரவை இதுலயும் ரவை வாங்குறீங்க அப்படின்னாக்கா அடுத்த முறை சம்பா ரவை வாங்கிக்கலாம் அவள் அவள் வந்து நம்ம உப்புமாவும் செய்யலாம் இந்த மாதிரி பாயசம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அவள் வந்து நம்ம ஒரு அரை கிலோ கிட்ட வாங்கி வச்சுக்கலாம் பஜ்ஜி மாவை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பாஸ்தா நூடுல்ஸ் பாஸ்தாலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் வாங்க மாட்டோம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்கள் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துக்கலாம் அதற்கடுத்து நம்ம என்னென்ன மசாலா பொருட்கள் வந்து இருக்குன்னு பார்க்கலாம் மசாலா பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நூறு கிராம் வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும் கடுகு வெந்தயம் ஜீரகம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு மிளகு பெருங்காயத்தூள் வரமிளகாய் குண்டு மிளகாய் தனியா இது எல்லாமே நமக்கு டெய்லி யூஸ் ஆகிற பொருள் தான் நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற மசாலா பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இல்லை கசகசா இதெல்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் பிரியாணிலாம் செய்யும்போது ஆனால் இதுவுமே நம்ம நூறு கிராம் அளவுக்கு வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆறு மாதத்துக்கிட்ட வரும் அதற்கடுத்து என்னென்ன மசாலா பொடி வாங்கணும்னு பார்க்கலாம் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி கரம் மசாலா பிரியாணி மசாலா ரசப்பொடி சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மீன் வறுவல் மசாலா மல்லித்தூள் கேசரி பவுடர் ஒரு சின்ன பாக்கெட் இட்லி பொடி பருப்பு பொடி இதில் நம்ம மஞ்சள் தூள் மல்லித்தூள் வரமிளகாய் தூள் இட்லி பொடி பருப்பு பொடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து அரைச்சி வச்சுக்கலாம் மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு ஆறு மாதத்துக்கிட்ட வரும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா டீ தூள் அரை கிலோ காஃபி தூள் நூறு கிராம் க்ரீன் டீ நூறு கிராம் க்ரீன் டீ நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் காம்பளி இதில் ஏதாவது ஒன்று வந்து எங்கள் வீட்டில் வாங்குகிறோம் ஸோ இந்த மாதம் பூஸ்ட் வாங்குறோன்னா அடுத்த மாதம் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பீடியாஷூர் எங்கள் வீட்டில் மூணு வயசு குழந்தை இருக்கிறதுனால நாங்கள் பிடிஆக்சூர் வாங்குகிறோம் ஸோ உங்கள் வீட்டில் இல்லைன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அதற்கடுத்து அப்பளம் வத்தல் ஊறுகாய் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் பாதாம் பிஸ்தா பேரீச்சம்பழம் எல் கேக்கு மல்லாட்டு கேக்கு பிஸ்தா வால்நட் பார்த்து நாங்கள் வாங்குறது கிடையாது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதை மறக்காமல் லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து குளியல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப்பு சோப்புலாம் வாங்கும் போது நமக்கு தனியாக குழந்தைக்கு தனி தனியாக மறக்காமல் லிஸ்ட் போட்டு வாங்கிக்கோங்க பேபிக்கு ஷாம்பு சோப்பு நமக்கு அதே மாதிரி பேஸ்ட் ப்ரஷ் ஹேண்ட் வாஷ் ஹேர் ஆயில் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சீக்காய் யூஸ் பண்ணுறீங்களா அதை வாங்கிக்கலாம் அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கு ஸோ என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வாங்கிக்கலாம் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வாங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் கிடைக்குது ரின் உஜாலா சர்பக்சல் ஹென்கோ டைட் நிறைய கிடைக்குது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஹென்கோ பவுடர் யூஸ் பண்ணுறோம் உஜாலா பவுடர் யூஸ் பண்ணுறோம் சோப்பில் பார்த்தீங்கன்னா சர்பக்சல் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வாங்கிக்கலாம் அதே மாதிரி லைசால் டெட்டால் ஓடோனில் ஹார்பிக் ஆலா வெள்ளை துணி யூஸ் பண்ணுறதுக்கு ஆலா யூஸ் ஆகும் ப்ளீச்சிங் பவுடர் அதே மாதிரி நாப்கின் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது வாங்கிக்கலாம் அதே மாதிரி பூஜை பொருட்கள் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்